இந்த பனிக்காலம் வந்துருச்சு அப்படின்னாலே அலமாரிக்குள்ள இருக்கிற அந்த மங்கி குல்லாவை எடுங்க அப்படின்னு நாமலாம் எடுப்போம். ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம் இல்லையா. ஆனா இந்த மங்கி குல்லா ஆன்லைன்ல 40,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. என்ன 40,000 அப்படின்னு நீங்க எப்படி ஷாக் ஆகுறீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். சரி, எங்க என்ன ஏதுன்றத முழுசா இந்த வீடியோல பார்த்தலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா இந்த குளிர்காலம் வந்துருச்சு அப்படின்னா அலமாரியில தூங்கிட்டு இருக்க அந்த மங்கி குல்லா ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு சும்மா ஜம்னு வெளியே வருவோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ல நம்மளோட ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் உரை பனி இருக்கு. சோ கண்டிப்பா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மங்கி குல்லா வந்து 1-2 நாம போட்டுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்கு. அதுக்காக இதை 40,000 ரூபாய் விக்கிறதுலாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகுது இல்ல. சோ அப்படிதான் வந்து எனக்கும் ஃபீல் ஆயிடுச்சு. சோ எங்க விக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல, அதாவது இத்தாலி நாட்டோட மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடம்பரமான ஒரு நிறுவனம். அவங்க வந்து பயங்கரமா டிசைனிங் பண்ணக்கூடியவங்க. அதே அவங்க ஒரு ஃபேஷன் கம்பெனியே வந்து வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியோட பேர் பாத்தீங்க அப்படின்னா டோல்சே அண்ட் கப்னா அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட பேர். சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு காக்கி கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மங்கி குல்லா வந்து நாங்க ஆஃபர் பிரைஸ்க்கு கொடுக்கறோம். இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். சோ உங்களுக்காகவே இந்த குளிர்காலத்துக்கான தள்ளுபடி விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,990 ரூபாய் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா வந்து பயங்கரமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நீங்க சாதாரண டைம்ல எல்லாம் வந்து போடுறதுக்கு இல்லைங்க, இதை வந்து நீங்க எப்ப போடணும் அப்படின்னா அதாவது நீங்க பனிச்சறுக்குல விளையாடுவீங்க இல்லையா அந்த சமயங்களில் நீங்கள் போட்டுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எக்ஸ்ட்ரீம் குளிர், அதாவது இப்போ அமெரிக்காவிலலாம் பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இது 40,000 ரூபாய்க்கு வந்து வித்துட்ருக்காங்க. நம்ம ஊர் ரோட்டு கடையில் நம்ம ஊர் பஜாரில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சதை வந்து 50 ரூபாயிலிருந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா மிஞ்சி போனால் 175 ரூபாய்க்கு வந்து ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை இப்படி அநியாயம் பண்ணுறீங்களே, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் க்ரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது 2022 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு குப்பை பை ஒன்னு வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க. சோ அந்த குப்பை பையும் பாத்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரும். அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க வந்து வித்திருந்தாங்க. சோ அதை பார்த்ததுக்கே இணையவாசிகள் எல்லாருமே கொதிச்சு கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ மங்கி குல்லாவுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்ல இந்த கம்பெனியோட பேர் தான் வந்து அடிபட்டு இருக்கு. சரி, இது அவங்களுக்கு லாபமா மாறினா சந்தோஷம், நஷ்டமா மாறாம இருக்கணும்னு வேண்டிக்குவோம். சரி, நீங்க என்ன சொல்றீங்க இந்த மங்கி குல்லாவை பத்தி அப்படிங்கறத எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. எங்களோட முன்னர்கள் வாழ்ந்த இடம் இது. எந்த நல்ல அனுபவமும் இங்க நாங்க அனுபவிக்கல. இதே பிளாட்ஃபார்த்துல கொசுக்கடி, ஒரு டாய்லெட் இல்ல, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போலாம் அப்படின்னா இங்க இடம் இல்ல. 24 ஹவர்ஸ் இந்த ரேடியோ மார்க்கெட்ல வர வண்டியும் போற வண்டிக்கும் தொந்தரவு. இதே ரேடியோ மார்க்கெட்ல கூலி வேலை செஞ்சுக்கின்னு அதுங்க குழந்தைய காப்பாத்த முடியாது, இது போய் வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு இப்படிதான் வாழ்கிறோம் எங்க வாழ்க்கை. படிக்காத பாமர மக்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. படிக்க தெரியாதுங்க, அதுல நாங்க அவங்க கூப்பிடுற இடத்துக்கு எல்லாம் பின்னாடி வாலாட்டின்னு போற மாதிரி கட்சிக்காரங்க பயன்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க? கல்யாணம் ஆன புதுசுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காதா? ஒரே வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறதுக்கு? நான் வெளியே போய் படுத்துக்குவேன். எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா. என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்ததே இல்லம்மா. இப்படி இருந்தே தான் வாழ்ந்த இது உள்ள. இதுல வந்து 2 பேர் சொல்ற, 15 பேர் வாழ்ந்தோம். நீங்க எங்க இருக்கீங்க? போங்க, என்ன வாடகை கேட்டு வாடகை கொடுக்கற முடிஞ்சா நாங்க ஏமா இங்க இருக்கலாம். இந்த 5,000க்கு மேல எங்களுக்கு சம்பளமே கிடையாது. அதுலயே தான் நாங்க குடும்பம் பண்ணணும். சின்ன சின்ன பொட்டை புள்ளிங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்கம்மா. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கோம். ஸோ சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்க ரிச்சி ஸ்ட்ரீட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் அண்ட் ஹார்ட்வேர்ஸுக்கு தான் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸ். எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க வந்து எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், ஹார்ட்வேர்ஸா இருக்கட்டும், ஸ்பேர் பார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஏரியாவினுடைய இன்னொரு பக்கம் இருக்கு, இன்னொரு முகம் இருக்கு. அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத
இதுதான் நான் சொன்ன ரிச்சி ஸ்ட்ரீட்னுடைய இன்னொரு முகம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்காங்க. எல்லாருமே குடிசை வீட்டில், ஷீட் போட்ட வீட்டில் இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கு, இவங்க என்ன மாதிரியான சிரமங்களுக்கு உட்படுறாங்க அப்படிங்கிறத நேரடியாக இவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. மா இருக்கீங்களா உள்ள? வணக்கம் லில்லிமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. காலையில எதிர்ச்சி அந்த சைடு போகும்போது இந்த தெரு பார்த்தோம். சரிங்க, என்னதான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னதான் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். சொல்லுங்க, எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நாங்க ஒரு 50-60 இங்க இருக்கிறோம். அதாவது எங்க பொறுப்பு வளர்ப்பு, எங்களோட முன்னர்கள் வாழ்ந்த இடம் இது. லேட்டஸ்டா நாங்க இப்போ வாழறோம். எங்களுக்கு 55 வயசு. இந்த 55 வயசுலேயும் நான் எந்த நல்லது கெட்டது, எந்த நல்ல அனுபவமும் இங்கே நாங்கள் அனுபவிக்கல. ஒரு வீடா, ஒரு வாசலா, இல்லை நல்ல ஒரு ஸ்கூலா, எதுவுமே நாங்கள் இங்கே அனுபவிக்கல. இதே பிளாட்ஃபாரத்தில் கொசுக்கடி, ஒரு டாய்லெட் இல்லை, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கின்னு போகலாம் அப்படின்னா இந்த இங்கே இடம் இல்லை. 24 hours இந்த ரேடியோ மார்க்கெட்டில் வர வண்டியும் போகிற வண்டிக்கும் தொந்தரவு. இதுதான் நாங்கள் அனுபவிக்கிற மகசி. நாங்கள் நல்ல வாழ்க்கையும் இங்கே அனுபவிக்கல. ஒரு நாளெல்லாம் கொசுக்கடி, உழைச்சிட்டு வந்து நிம்மதியாக தூங்கலான்னா எங்களுக்கு இட வசதி இல்லை. இதுதான் எங்களுக்கு. நாங்கள் காலம் முச்சிடோம், இதே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு தான் கிடக்குறோம். எத்தனை குடும்பங்கள்மா இங்கே இருக்காங்க இந்த மாதிரி? இருக்குமா, அது பிறவிலேருந்தே பிறப்புலேருந்தே வளர்ந்துக்கினே இருக்குது. எங்கள் முன்னோர்கள் இருந்தாங்கோ அவங்க வாழ்ந்தாங்கோ, அவங்க முன்னோர்கள்லேருந்து வாழ்ந்தாங்க அவங்க பின்னாடி நாங்கோ. இப்போ எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ குழந்தைங்க, இந்த இதுங்க லேட்டஸ்ட்டாக ஒரு 3 பெற்று இந்த படிக்க முடியாமல் இதே ரேடியோ மார்க்கெட்டில் கூலி வேலை செஞ்சுக்கின்னு, அதுங்க குழந்தைய காப்பாற்ற முடியாது, இது போய் வீட்டு வேலை செஞ்சுக்கின்னு இப்படி தான் வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கை. எங்கள் முன்னோர்கள்லாம் காலை சென்றுட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டது இப்போ இதுங்க அனுபவிக்குது. இந்த வாழ்க்கை வாணாம், எங்களோட முடிஞ்சிட்டோம். இனிமேல் வாழ்கிற வாழ்க்கை இதுங்க நல்ல வாழ்க்கையாக வாழணும், இதுங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லது செஞ்சால் அது எங்களுக்கு சந்தோஷம். உங்களுடைய வயசு சொன்னீங்க, அந்த அத்தனை 50-60 இங்கே இருக்கீங்க. உங்களுடைய முன்னோர்கள்லாம் எத்தனை வருஷமா இங்கே இருந்திருப்பாங்க? இருக்கம்மா, 60-70 இருந்திருக்கோம். அதுக்கு மேலே இந்த எனக்கு அக்கா, இவங்க எனக்கு பெரியவங்க, இவங்க அக்கா, இவங்க தலைமுறை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ எங்கள் தலைமுறை வந்துக்குது, அடுத்து எடுத்து வைக்கும் போது இது இவங்க தலைமுறை. இப்படியே தான் நாங்கள் காலம் அழுது சொல்லலாமானுக்குது இந்த இடத்த. எனக்கு ரவை கூட பிடிக்கவே இல்லை இங்கே. நான் ஒரு காலத்தில் ஆடுவேன், பாடுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் படிக்கிற வயசில் நான் 9th படிச்சிருக்கிறேன். இதே சர்ச்சில் நாங்கள் சபையில் இருக்கிறோம். அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு லெவலில் இருந்தோம். காலம் போக 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 இது ஊராகவே இல்லை. ஏன்னா இந்த ஊரில் வந்து இந்த படிக்காத பாமர மக்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. வெளியே அந்த வர்றவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு யாருமே நல்லதே செய்ய மாட்டேன்றாங்க, எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்களும் தெரியலையே, எனக்கு படிக்க தெரியாதுங்க. அதில் நாங்கள் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் நாங்கள் பின்னாடி வாலாட்டின்னு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எங்களுக்காக யாருமே நல்லது செய்யலம்மா. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக என் குழந்தை பரத்து அவன் உயிரை விழவோ